அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவிற்கு சுற்றுலா வந்த ஸ்பெயின் நாட்டைச் சேர்ந்த பெர்னாண்டோ என்கிற பெண் தன் கணவருக்கு முன்னாடியே 7 ஜார்க்கண்டை சார்ந்த இளைஞர்களால் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார். ஒரு வாரம் கழித்து இன்ஸ்டாகிராமில் அந்த பெண் அந்தளுடைய கணவர் வெளியிட்ட காணொலியின் அடிப்படையில் தான் அவங்களுக்கு இந்த கொடுமை நடந்திருக்கு அப்படிங்கிறதே ஒட்டுமொத்தமான மக்களுக்கும் தெரிய வந்தது. அது ஒரு பக்கம். அப்படின்னா இன்னொரு பக்கம், 9 வயது சிறுமி புதுச்சேரியில் 7 வெறி பிடித்த கஞ்சா போதையில் இருந்த 59 வயது கிழவன் 6 இளைஞர்களால் சீரழிக்கப்படுறான். இது ரெண்டுமே ஒரே நாட்டில் தான் நடைபெறுது. இந்த ரெண்டு சம்பவத்தினுடைய பின்னணி என்ன? இது போன்ற மனநிலை கொண்ட மனிதர்கள் இந்த சமூகத்தில் உண்மையிலே வாழ்கிறாங்களா? இவங்க எங்கே இருக்காங்க? இதுக்கான தீர்வு என்ன அப்படிங்கிறதான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா, நியாயத்தை மட்டும் தான்டா சொல்லணும். ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த பெர்னாண்டா அப்படிங்கிற ஒரு 28 வயது மதிக்கத்தக்க பெண், தன்னுடைய கணவர் அவர் ஒரு 50 வயது மதிக்கத்தக்க நபர், ரெண்டு பேரும் இணைந்து வேர்ல்டு டூர் கிளம்புறாங்க. கிட்டத்தட்ட 66 நாடுகளுக்கு இதுவரைக்கும் அவங்க சுற்றுலா போயிருக்காங்க. பைக்லேயே 1.5 லட்சம் கிலோமீட்டர் இதுவரைக்கும் பைக்கில் பயணிச்சிருப்பதாக அந்த பெண் சொல்கிறாங்க. அவங்க ஒரு பைக் டிராவலர். எந்தெந்த நாட்டுக்கு போகிறாங்களோ அந்த நாடுகளுக்குரிய அழகான பகுதிகளை அவங்களே டென்ட் கொண்டு வந்து தங்கி அந்த பகுதிகளை இயற்கை ரசித்து விட்டு அவங்க வந்து பைக்குக்கும் ப்ரொமோஷன் பண்ணுறாங்க. அவர் ஒரு சுற்றுலா போலையும் அதை கழிக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஒரு மாடல் அழகி கூட அவங்களுக்கு சொல்லலாம். பல்வேறு ப்ராடக்ட்டுக்கு வந்து விளம்பரம் கொடுக்கக்கூடிய ஒரு மாடல் அழகி, அது இல்லாமல் ஒரு பைக் டிராவலர். இப்போ அஜித் போன்ற நடிகர்கள், இப்போ சைத்திய துரைசாமி பையன்லாம் ஒரு டிராவலர் இருந்தால அதுபோல் இவங்க ஒரு பைக் டிராவலர். அப்படி டிராவல் பண்ணவங்க 66 நாடுகளில் ஆப்கானிஸ்தானில் போய் ஆப்கானிஸ்தான் தலிபான்களோடு அவங்க புகைப்படம் எடுத்து பகிர்ந்துட்டாங்க. தலிபான்களோடு தங்கியிருந்த போது எங்களுக்கு எந்த பாதுகாப்பு பிரச்சனையும் ஏற்படலை. பாதுகாப்பற்ற பகுதிகளாக கருதப்படுகிற ஈரான் ஈராக், அங்கே நாங்கள் போயிருந்தோம். தீவிரவாதம் இருக்குது, பயங்கரவாதம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த ஈரான் ஈராக்குக்கு நாங்கள் பயணப்பட்டிருந்தோம், எந்த பாதுகாப்பு பிரச்சனையும் ஏற்படலை. சிங்கள இராணுவம், ஒரு ஆபத்தான இராணுவம், தமிழ் பெண்களை வேட்டையாடி இராணுவம் அந்த இலங்கை தீவுக்கு அங்கே போகிறாங்க. அங்கே போய் தங்கியிருக்காங்க, எந்த பிரச்சனையும் ஏற்படலை. இப்படி உலகம் முழுவதும் 64 நாடுகளுக்கு பயணப்பட்டவங்க, 1.5 லட்சம் கிலோமீட்டர் பயணப்பட்டவங்க, ஆபத்தானவர்கள் என்று அறியப்படுகிற பல குழுக்களோடு அவர்களை போகிற வழியில் சந்தித்து புகைப்படங்களை எடுத்தவங்க, அந்தந்த நாடுகளில் டெண்டு போட்டு தங்கின அந்த பெர்னாண்டோ என்கிற அந்த பெண்ணுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படலை. அவங்களுடைய உடமைக்கோ பொருளுக்கோ அவங்களுடைய உடலுக்கோ எந்த சேதாரமும் ஏற்படலை. ஒவ்வொரு நாடுகளும் அந்த நாட்டில் வாழக்கூடிய மக்களும் அவங்களோட பாதுகாப்பை உறுதிப்படுத்தியிருக்காங்க. அப்படி இவங்க பீகார் வழியாக இந்தியாவுக்குள்ள வராங்க. வந்துட்டு ஜார்க்கண்டில் ஒரு அழகான பகுதியை பார்த்துருக்காங்க. ஜார்க்கண்டில் இன்றைக்கு இரவு தங்கன்னு சொல்லி டென்ட் போட்டு தங்குறாங்க. இந்தியா பெண்களை மதிக்கக்கூடிய தேசம் என்று சொல்லப்படுகிறது. நம்முடைய இதிகாசங்கள் எடுத்துட்டோம்னா அங்கே முழுக்க முழுக்க பெண்களுக்கு முக்கியத்துவம் தரப்படுறதாக சொல்லப்படுது. பார்வதிக்கு முக்கியத்துவம் தரப்படுகிறது, சீதைக்கு முக்கியத்துவம் தரப்படுகிறது, லட்சுமினா கூட அஷ்டலட்சுமிகள் கொண்டாடப்படுறாங்க. ஒரு கல்விக்கு ஒரு கடவுள், செல்வத்துக்கு ஒரு கடவுள், இப்படின்னு சொல்லி சரஸ்வதியை கொண்டாடுறோம், லட்சுமி தேவியை கொண்டாடுறோம், இப்படி வந்து சீதேவியை கொண்டாடுறோம். பாரத் மாதா கி ஜெய் என்று இந்திய நாட்டினுடைய நாடே வந்து ஒரு பாரத மாதாவுடைய நிலம்தான், பாரத மாதா தான் இங்கே வந்து படுத்து உறங்குகிறாள், இந்தியாவுடைய நிலப்பரப்பு முழுக்க பாரத மாதாவின் தேசம் என்று பாரத் மாதா கி ஜெய், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் காளி, ஓம் காளி என்று ஒவ்வொரு பெண்களை கொண்டாடுகிற இந்த தேசத்தில், இது பெண்களுக்கு முக்கியத்துவம் தர தேசம், அது மோடி வேற வந்து பாரத் பேட்டி பார்த்தோ பேட்டி பார்த்தோங்கிறாரு அப்படிங்கிற நம்பிக்கையில் ஜார்க்கண்டில் தன் கணவரும் அந்த பெண்ணும் சேர்ந்து டென்ட் போட்டு தங்குறாங்க. இரவு ஒரு 9:30 மணிக்கு அந்த வழியாக வந்த இளைஞர்கள் 7 பேர் சேர்ந்து அந்த கணவரை அடித்து துருதிக்கு போட்டு, இந்த 7 பேரும் சேர்ந்து இந்தியாவிற்கு சுற்றுலா வந்த, இந்தியாவின் இயற்கை ரசிக்க வந்த 66 நாடுகளுக்கு போயிட்டோம், 67வது நாடு இந்தியாவுக்கு வந்திருக்கிறோம், இந்தியா நம்மை பாதுகாப்பாக வச்சிருக்கோம் என்று நம்பி இருந்த அந்த பெண்ணை 7 பேர் சேர்ந்து பாலியல் ரீதியாக வன்கொடுமை செய்திருக்காங்க. அந்த பெண்ணுடைய புகைப்படத்தை கண்கூட பார்க்க முடியல. உண்மையிலே சகோதரி, எங்களை மன்னித்து விடுங்கள். ஒரு இந்தியாவினுடைய குடிமகனாக உங்களிடத்தில் நாங்கள் கேட்பது மன்னிப்பு மட்டும்தான். தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். அந்த ஜார்க்கண்டில் இருக்கக்கூடிய மனநோயாளிகளை வைத்து
அந்த பிசாசுகளை வைத்து, இந்த வெறி நாய்களை வைத்து ஒட்டுமொத்த இந்தியாவையும் ஒட்டுமொத்த மக்களையும் நீங்கள் வந்து முடிவெடுத்துறாதீங்க. ஆனால் அவங்க சொல்கிறாங்க, இந்தியாவில் வாழக்கூடிய மக்கள் எங்களை மதித்தாங்க, எங்களை நேசித்தாங்க, ஆனால் இப்படி ஒரு சம்பவம் எங்களுக்கு நடைபெற்று விட்டது. ஒரு வாரம் கழித்து தான் அந்த செய்தியவே அவங்க வெளியே சொல்கிறாங்கன்னா, அந்த ஒரு வார காலம் அவங்க எவ்வளோ பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாக இருப்பாங்க. எங்க கணவருக்கு முன்னாடி அந்த மனைவி துடிக்க துடிக்க ஏழு பேரால் பாலியல் ரீதியாக வன்கொடுமை செய்யப்படுகிறாள் என்றால், அவளின் மனநிலை என்னவாக இருந்திருக்கும், அந்த கணவரின் மனநிலை என்னவாக இருந்திருக்கும், எங்கேயோ தூர தேசத்தில் எத்தனாயிரம் கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்து வந்து இந்த நாட்டில் வந்து ஒருத்தங்களுக்கு இப்படி ஆச்சுன்னா அவங்க யார்கிட்ட போய் சொல்லுவாங்க? லாங்குவேஜ் ப்ராப்ளம், ஒருத்தர் போய் முறையிட முடியாது. கையில் இருந்த பணத்தை, 10,000 ரூபா பணத்தையும் அவங்ககிட்ட இருந்த பொருட்களையும் பறித்து கொண்டது. அவங்க பொருட்களை பறிக்கணும், 10,000 ரூபா பணத்தை எடுக்கணுங்க அவங்க நோக்கம் இல்லை, என் உடலின் மீது தான் அவங்களுடைய குறி இருந்ததுன்னு சொல்கிறாங்க. என் உடல், என்னுடைய உடலை சிதைக்கணும் அப்படிங்கிறது அவனுடைய நோக்கமாக இருந்தது. சிதைச்சிட்டாங்க இல்லையா, அந்த பெண்ணுக்கு முகம் முழுக்க அடிபட்டுக்கிறது, முகமுத்திரம் அடிபட்டுருக்க மட்டும் அவங்க காட்டுறாங்க, உடம்பு முழுக்க காயங்கள். இப்போ மருத்துவ சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டிருக்காங்க. இது என்ன பெரிய கொடுமைன்னா, அவங்க கேட்டது என்ன தெரியும்ல, அந்த ஏழு பேருக்குமான தண்டனை, நீதி. ஆனால் ஜார்க்கண்ட் அரசாங்கம் என்ன தெரியுமா பண்ணியிருக்கு, இந்த விவேக் ஒரு படத்தில் வரல, மைனர் குஞ்சு முன்னாடியே இதுக்கு வந்து நான் வந்து பணத்தை கட்டிட்டேன், ஓ அட்வான்ஸ் புக்கிங்ல ரேப் பண்ணிட்டு இருக்கீங்க, விட்டா ரேப்பிங்கா பண்ணுவீங்கன்னு. அதே மாதிரி ஜார்க்கண்ட் அரசாங்கம் அந்த பெண்ணு கேட்டது நீதி, ஆனா ஜார்க்கண்ட் அரசாங்கம் கொடுத்தது 10 லட்சம் ரூபாய் நிதி. 10 லட்சம் ரூபாய் இல்லாம தான் அவங்க வேல் டூர் கிளம்பி வந்தாங்களா? இந்த 10 லட்சம் ரூபாய் என்னடா காசு, மயிர் காசு, என்ன காசு 10 லட்சம் ரூபாயை கொடுத்து? அதாவது இங்க என்ன தவறு நடந்தாலும் சரி, என்ன குற்றம் நடந்தாலும் சரி, பணம் 10 லட்சம், 20 லட்சம். இப்போ புதுச்சேரியில் இருந்த அந்த குழந்தைக்கு 20 லட்சம், அதை அப்புறம் பேசுவோம், 20 லட்சம். இப்போ இந்த பெண்ணுக்கு வந்து 10 லட்சம் ரூபாய் நிதியை கொடுத்து ஒட்டுமொத்தமான இந்தியாவும் இப்படித்தான் இருக்கிறது. தப்பு செஞ்சால் 10 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்தா அமைதியாயிருவான் அப்படிங்கிற அந்த மனநிலை, என்ன மாதிரியான மனநிலை? முதல்ல இதை வெளியிருந்து பார்க்குறவன் எப்படி பார்ப்பான்? இந்தியா வந்து சுற்றுலாத்துறையை வளர்க்கணும்னு சொல்லி மோடி சொல்கிறாரு, உலகம் முழுமைக்கும் மோடி போயிட்டு வந்து பல்வேறு சுற்றுலா பயணிகளை ஈர்த்திருப்பதாக சொல்றாங்க. இது மோடி நாடு, அதனால நாங்க போனோம்னு சொல்றாங்க. என்ன மோடி நாடு, என்ன நாடு இது? எங்க கண்ணுக்கு முன்னாடி பக்கத்துல மணிப்பூர் எங்க தேசத்துல ஒரு பெண்ணை 100 பேர் சேர்ந்து பாலியல் வன்கொடுமை செய்தாங்க. உண்மையிலே மோடி இந்த நாட்டின் மீதும் நாட்டு மக்களின் மீதும் மோடி சொல்றாரு இல்லையா, இது என்னுடைய நாடு, இந்த நாட்டினுடைய மக்கள் எல்லாமே என் மக்கள், இது என் வீடு, என் மக்கள்ங்கிறாரு. இது மோடிக்கா நேஷன்ங்கிறாரு. மோடி என் ஒவ்வொரு குடும்பத்திலையும் என் குடும்பம்ன்றாரு. ஒவ்வொரு குடும்பமும் உங்கள் குடும்பம் என்றால் மணிப்பூரில் வாழ்கிற மக்களும் உங்கள் குடும்பம் தானே. மணிப்பூரில் 100 பேர் சேர்ந்து ஒரு பெண்ணை பாலியல் ரீதியாக வன்முறை வச்சிருக்காங்க, 2 பேரும் அடிச்சு கூட்டு போனாங்களே, அந்த பெண்ணை இது வரைக்கும் மோடி எட்டி பார்த்துருக்காரா? மோடி நலவு சேர்த்துக்காரா? ஃபோனில் மங்கி பாத்தில் பேசுறீங்க, ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து மோடி பேசுறீங்க, யாராவது ஒருத்தர் சாதனைப்பட்டா மோடி அழைச்சி பேசுறாரு, மதுரை இருக்கிற ஒரு அம்மாவுடைய காலில் வந்து மோடி வந்து விழுறாரு, ஃபோனில் பேசுறாரு, இங்கே ஊட்டியில் வந்து ஆஸ்கார் விருது வாங்கின தம்பதிகளை வந்து மோடி பார்க்குறாரு. ஆனால் மணிப்பூரில் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்ட இந்தியாவினுடைய பாரத மாதாவுடைய உண்மையான மகள்களை ஏன் மோடி பார்க்கல? அதற்கு பாரதிய ஜனதா கட்சி ஒரு நடவடிக்கை எடுத்திருந்து அந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்தவனை தண்டிச்சிருந்தா, அவனுக்கு தண்டனையை கொடுத்திருந்தா, இப்படி ஸ்பெயினை சேர்ந்த ஒரு பெண்ணை தொடணும்ங்கிற அந்த எண்ணம் ஜார்க்கண்ட் இளைஞனுக்கு வந்திருக்குமா? Por todo el apoyo que nos habéis enviado por todos los medios y la policía está haciendo todo lo posible por cogerlos, ya han cogido a 4 que en breve van a coger al resto, estoy seguro, tiene sus datos, tiene sus nombres porque hay 2 o 3 que han huido. Y no penséis que India es así, India es un gran país, es un gran país. கோவில் கருவறை இந்துக்களுடைய புனித அறை என்று கொண்டாடப்படுகிறது. அந்த கோவில் கருவறைக்குள்ள ஆசிபா என்கிற 8 வயது குழந்தையை 8 நாட்கள் வச்சு அதே இந்து மதத்தை புனித மதமாக கொண்டாடக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியைச் சார்ந்த 8 பேர் பாலியல் வன்முறை செய்தான். வெளியே வந்துட்டு கைது செய்யும் போது பாரத் மாதா கி ஜெயின்ட்டு போனான். அந்த ஆசிபாவை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியவனுக்கு நீங்க சரியான தண்டனையை கொடுத்திருந்தா, இன்னைக்கு ஸ்பெயினை சார்ந்த ஒரு பெண்ணை தொடரணுங்கிற அந்த இது வருமா அவனுக்கு? வந்து அந்த 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 உணர்வு வருமா அவனுக்கு? ஏங்க, தொள்ள துடிக்க 6 மாத குழந்தையோடு, வயிற்றில் 6 மாத குழந்தை, கையில் 1.5 வயசு குழந்தை வைத்திருக்கிற பில்கிஸ் பானுவை, அவள் கர்ப்பமாக இருக்கிறாள் என்று தெரிந்திருந்தும் பில்கிஸ் பானுவை
13 பேர் சேர்ந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்து அந்த குழந்தையும் கொன்று பில்கிஸ்பானுடைய உறவினரையும் கொண்டு அவ குடும்பத்தையும் அழித்த அந்த 13 பேரையும் சிறையில் வச்சு நன்னடத்தை விதியோடு செயல்பட்டார்கள், சிறையில் நல்லா செயல்பட்டாங்கன்னு சொல்லி விடுதலை பண்ணி வெளியே வந்து பிஜேபி மாலை போட்டு வரவேற்று பாரத் மாதாக்கு ஜெயின்னு சொல்கிறீங்களே, அப்போ இந்த பில்கிஸ்பானுவை கொண்டவர்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியவர்களை பில்கிஸ்பானு குடும்பத்தை கொண்டவர்களை பில்கிஸ்பானுவை பாலியல் ரீதியாக துன்புறுத்தல் செய்த ஒரு கூட்டு பாலியல் வன்புணர்வு செய்தவர்களை நீங்கள் தண்டனை கொடுத்துருந்தீங்கன்னா தூக்கில் போட்டிருந்தீங்கன்னா இன்றைக்கி ஜார்க்கண்ட் இளைஞர்களுக்கு வந்திருக்குமா அந்த தைரியம், இல்லை புதுச்சேரிக்காரனுக்கு வந்திருக்குமா? எப்படி வந்திருக்கும்? ஏங்க பெண்களை தொட்டால் தூக்கிடுவாங்க, பெண்கள் மீது கை வைத்தால் வெட்ட வேண்டியது கைகளை அல்ல தலையை அப்படின்னு பாகுபலி வசனம் வந்து கைத்தட்டி ரசிக்கிறோம். ஆனால் தூக்குல போட்டால் அவனுக்கு மேல்முறையீடு, அவனுக்கு இடைக்கால தடை, அவனுக்கு மனித உரிமை ஆணையம், அவனுக்கு மண்ணாங்கட்டி ஆணையம் எல்லாம் வந்து நின்றும், ஹியூமன் ரைட்ஸ். அது எப்படி நீங்கள் பண்ணலாம்? இந்த 7 பேர் கம்பருங்க ஜார்க்கண்டில், அவன் முகத்தை மூடி போகிறான். இந்த நாட்டில் வந்து தவறு செய்யாதவன் முகத்தை காட்டிக்கிட்டு போகிறான், ஆனால் குற்றவாளி முகத்தை மூடுறான். எதுக்கு அவன் முகத்தை மூடணும்? அவனை காட்டு, அவன் குற்றம் பண்ணால் அந்த அவனுடைய அவன் குடும்பத்துக்கு அவன் அவமானத்தை ஏற்படுத்திட்டான். அவன் யார்? அவன் நண்பன் யார்? அவனுடைய உறவினர் யார்? கூணி குறுகட்டும். இந்த சமூகத்திலேருந்து அவன் புறக்கணிக்கப்படணும். சமூகத்திலேருந்து அவன் புறக்கணிக்கப்படணும்னா அவன் முகம் தெரியணும். இப்போ நீங்கள் வந்து முகத்தை மூடி மறைச்சி உள்ளே கொண்டு போகிறீங்க, ஜெயிலில் போடுறீங்க, ஜெயிலில் கொண்டு போட்டு அவருக்கு என்ன நல்ல சாப்பாடு போடுவீங்க, 90 நாட்கள் மேண்டேட்ரி பெயில வெளியே வருவார், இல்லை குண்டாஸ் போட்டால் கூட அவர் வந்து ஒரு அங்கே குண்ட சட்டங்கள் சில நாடுகளில் வெவ்வேறு வடிவங்கள் இருக்குது, அங்கே ஒரு ஓராண்டு உள்ளே இருக்காரு, வெளியே வருவார், வெளியே வந்து சொகுசாக வாழ்வார், யாருன்னே தெரியாது. இன்னொரு பெண்ணை பாலியல் ரீதியாக துன்புறுத்தி செய்வார். ஓ எத்தனை தண்டனை, எத்தனை குற்றம் பண்ணாலும் ஒரு தூக்கு தானே, எத்தனை சப்பு செஞ்சாலும் எத்தனை கொலை பண்ணாலும் இங்கே ஒரு தண்டனை தானே அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் அதை செய்வான். அப்போ நீங்கள் அவன் முகத்தை வெளிப்படுத்தணும், இவன் சமூகத்திலிருந்து முழுமையாக புறக்கணிக்கப்படணும். அதையே செய்ய மறுக்கிறீங்க. அந்த பெண்ணுடைய உளவியல் மனநிலையிலிருந்து ஸ்பெயினை சார்ந்த அந்த ஃபெர்னாண்டோ என்கிற அந்த பெண்ணுடைய உளவியல் மனநிலிருந்து சிந்திக்கும் பொழுது நினைச்சு கூட பார்க்க முடியல, கற்பனைக்கு எட்டாதது. 7 பேருக்கு சேர்ந்து இப்படி பண்ணணும், வாழ்நாள் முழுக்க அவள் எத்தனை ஆண்டுகள் இருந்து மீண்டு வரணும். அவர் பெரிய ஒரு உடற்பயிற்சி செய்யக்கூடிய மகளாக இருக்கலாம், ஒரு பெரிய ஸ்ட்ராங்காக இருக்கலாம், போல்டு ரேடியாக இருக்கலாம். ஏன்னா கிட்டத்தட்ட 66 நாடுகளுக்கு பயணப்படணும், தொடர்ச்சியாக 4 ஆண்டுகள் பயணப்படணும்னா ஒரு போல்டு ரேடியாக தான் இருந்திருப்பாங்க. எவ்வளோ பெரிய போல்டு ரேடியாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய பிரபலமாக இருந்திருந்தாலும், இவ்வளோ பெரிய துன்புறுத்தலுக்கு என்னென்ன பண்ணானுங்கன்னு யாருக்கு தெரியும்? இவ்வளோ பெரிய துன்புறுத்தலுக்கு ஆளான பிறகு அவளால் எப்படி சகஜமான மனநிலையில் அவளால் பயணிக்க முடியும்? எப்படி இன்னொரு முறை அவள் பைக் ஓட்டுறதுக்கு அவளுக்கு துணிச்சல் வரும்? இதை பார்த்த மற்ற பெண்கள் வருவாங்களா? இப்போ நீங்கள் பைக் ரேஸில் கலந்துக்கணும், ஒரு போட்டிகளை கலந்துக்கணும், ஒரு ஸ்போர்ட்ஸில் கலந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிற பெண்கள் எப்படி வெளியே வருவாங்க? ஏற்கனவே பெண்கள் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா நாடுகளையுமே பெண்கள் அடக்குமுறைக்கு ஆளாயிருக்காங்க, இப்போ தான் வெளியே வர்றாங்க. அதையும் தடுப்பதற்கு இந்த மாதிரி ஆட்கள் செய்கிறான்னா அவனை நீங்கள் ஏன் கொல்ல மாட்டீங்க? ஏன் நீங்கள் வந்து பொத்தி பாதுகாக்கிறீங்க? நீங்கள் நமக்கு வந்து மரண தண்டனையின் மீது நம்பிக்கை கிடையாது. ஏன்னா ஒரு மரணத்திற்கு இன்னொரு மரணம் தண்டனை ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஆனால் பாலியல் வன்கொடுமைகளுக்கு ஒரே தீர்வு மரண தண்டனை மட்டும்தான், தூக்கு தண்டனை மட்டும்தான், வேற எந்த தண்டனையும் கிடையாது. பாலியல் வன்கொடுமை பெண்கள் மீது தொட்டான் அப்படின்னா அவனை தூக்குறதை தவிர வேற தப்பே கிடையாது. இப்போ சீனா, அரபு நாடுகள், அதே போல ஆப்கானிஸ்தான், அரபு நாடுகள், எகிப்து, பாகிஸ்தான், இந்த நாடுகளில் இன்னைக்கும் வந்து பாலியல் வன்கொடுமைகளுக்கான ஒரே தீர்வு மரண தண்டனை தான். மரண தண்டனை மட்டும்தான் அதை குறைப்பதற்கான வழின்னு சொல்லி அரபு நாடுகள் நம்புது. அரபு நாடுகளுடைய அந்த பாலியல் வன்கொடுமைகளுக்கான விகிதாச்சாரம் மிக மிக குறைவு, ரொம்ப ரொம்ப குறைவு. அதே போல ஆப்கானிஸ்தான்ல, அதே போலதான் எகிப்துல, பாகிஸ்தான்ல நடைபெறுகிறது, ஆனால் ரொம்ப ரொம்ப குறைவு. எங்கேயோ ஒரு செய்தி, ஏதோ ஒரு ஊர்ல. ஆனால் இந்தியாவில் 2021 ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தில் ஒரு மாதத்தில் மட்டும் 431 பாலியல் வன்கொடுமை வழக்கல் பதிவு செய்யப்பட்டுக்கிறது. தமிழ்நாட்டில் நாகர்கோவில் காசிக்கு இன்னைக்கு வரைக்கும் சோறு போட்டு வளர்த்துட்டு இருக்கோம், போக்சோ அதே ஒரு அப்பட்டமான பாலியல் வன்கொடுமை தான். 9 பிரிவு, 9 வழக்கு, அதில் போக்சோ ஒரு பிரிவு, 8 வழக்கில் அவன் பெயில் வாங்கிட்டான், இப்போ போக்சோவில் மட்டும் மாட்டிக்கிட்டு இருக்கிறான். அதே போல தான் பொள்ளாச்சியில் பாலியல் வன்கொடுமை, அது அங்கே ஒரு அட்டெம்ப்ட் ரேப் நடந்தது, பாலியல் வன்கொடுமை. இன்னைக்கு வரைக்கும் 2 வருஷமாக குண்ட சட்டத்தில் போட்டு ஜெயிலில் போட்டு சோறு போட்டுனா போன வாரம் வெளியே வர்றானுங்க அந்த பொள்ளாச்சி அக்யூஸ்ட் நாயக, நல்ல கொளுத்து கிணத்து போட பண்ணியிருக்கான் பாருங்க, நல்ல ராஜவேல் நாகராஜ மாதிரி இருக்கான், ஒவ்வொருத்தரும் கிட்டா மாதிரி இருக்கிறான் பார்க்கறதுக்கு. எந்த விதமான குற்ற உணர்ச்சியோ, எந்த விதமான பயமோ, எந்த விதமான இதுவும் இல்லை. அப்படியே மாஸ்கை போட்டுக்கிட்டு நல்லா அயன் பண்ண சட்டை போட்டுக்கிட்டு அப்படியே கெளுறு மாதிரி வர்றான் ஒவ்வொருத்தனும். இவனெல்லாம் இவனுக்கு தான் சோறு போட்டு எதுக்கு வளர்க்கணும்? அரசாங்கத்துக்கு பிடிச்ச சாபக்கேடா? மக்களுடைய வரிப்பணத்துக்கு பிடிச்ச சாபக்கேடா? ஒரு நாளைக்கு 135 ரூபா நல்லா சாப்பிட்டுக்கிட்டு, அது ஏ கிளாஸில் சாப்பிட்டுக்கிட்டு, அரசியல் கைதிகள் வேற, அதிமுக இன்ஃப்ளூயன்ஸ் வேற இருக்குது,
அதனால என்ன பண்ணுவான், மாசம் மாசம் பிசிபியில் பணம் போடுவான். கோயம்புத்தூர் ஜெயிலில் குழுகுடுன்னு வாழ்றானுங்க. நல்ல கோயம்புத்தூர் வர கிளைமேட் வேறு நல்லா இருக்கும், நல்ல மரங்கள் அடர்ந்த ஜெயில், அருமையாக வாழ்றானுங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. அதேபோல் புழலில் இந்த காசு நீங்கிற அந்த பாப்பாவை கொண்டொழித்த அந்த தஸ்வந்துங்கிற நாய் புழல் ஜெயிலில் ஏ கிளாஸில் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கான். இந்த நாகர்கோயில் காசுங்கிற அந்த நாய் பாளையங்குண்டம் ஜெயிலில் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கான். நான் பாளையங்குண்டம் இருக்கும்போது என் பிளாக்கு பக்கத்து பிளாக்கு அப்படியே அவள் வேட்டி வெள்ளை வேட்டி கட்டிக்கிட்டு உள்ளுக்குள்ள மைனர் குஞ்சு மாதிரி அவன் நடமாடுறதுன்னா போலீஸ்காரனை பார்த்து எல்லா சட்ட நுணுக்கங்களையும் படிச்சுக்கிட்டு உள்ளே உட்காந்து லா படிக்கிறான். சட்டத்தை படித்து இந்த சட்டத்தின் ஓட்டை வழியை எப்படி வெளியே வரலாங்கிறத அவன் யோசிக்கிறான். அவன் போலீஸ்காரனை பார்த்து லா பேசுகிறான், எனக்கு இந்த ரூல் இந்த ஜெயில் வந்து இது தரணும், இந்த ஃபார்மெட் தரணும், ஜெயில் மேனுவலில் இது இருக்குது எனக்கு தந்தாகணும், எனக்கு வாரத்தில் ரெண்டு தடவை ஃபோன் தரணும், எனக்கு முட்டை தரணும், எனக்கு பழம் தரணும், பால் தரணும்னு சொல்லி இந்த நாய் பேசிட்டு உட்காந்துருக்குது. அப்போது இவனை போன்றவர்களை அரசாங்கம் சோறு போட்டு வளர்க்குது. எதுக்கு வளர்க்கணும், 7 ஆண்டுகளுங்க, 7 ஆண்டுகள் தஸ் வந்து இன்னும் தூக்கில் போடலை. நாகோவில் காசி வழக்கு இன்னும் முடியலை, பொள்ளாச்சி வழக்கு இழுத்துட்டே போயிட்டு இருக்கு. அதே போலதான் இந்தியா முழுக்க, அதே போலதான் தமிழ்நாடு முழுக்க ஜெயிலுக்கு போன பிறகு தெரிந்தது ஜெயிலுக்குள்ள எத்தனை பாலியல் வன்கொடுமை கைதிகள் உள்ள இருக்கான்னு. எந்த வழக்கும் முடியலை, அப்படியே இழுத்துக்கிட்டே போயிட்டு இருக்கு. அவனுக்கு ஒரு வழக்கறிஞர் இருப்பான், அவன் காசு வாங்கிட்டு வாதாடுவான். அவன் வீட்டில் ஒரு பெண் இருந்தா அந்த பிள்ளைக்கு அப்படி நடந்திருந்தா அவன் அந்த வழக்கறிஞர் வாதாட மாட்டான். ஆனால் காசு கொடுத்தா அங்கே வாதாடக்கூடிய வழக்கறிஞர் பெருமக்கள் 1000 பேர் இருக்காங்க, எந்த வழக்கா இருந்தாலும் சரி. அப்படித்தான் இன்னைக்கு புதுச்சேரியில் அந்த குழந்தையுடைய உடற்குறாயுடைய முடிவுகள் வெளிவந்திருக்கிறது. ஈரக்குலையை நடுங்குது, அதை படிக்கிற பொழுது ஈரக்குலையை நடுங்குது. ஒரு நாள் முழுக்க முழுக்க 7 பேரும் சேர்ந்து மாறி மாறி 9 வயது குழந்தைய சீரழிச்சிருக்கானுங்க. அதை அவனுக்கெல்லாம் கையில் கிடைச்சானுங்கன்னா அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு வெறி ஏறுது. ஆனால் இந்த அரசியலமைப்பு சட்டம், இங்கே இந்திய தண்டனை சட்டம், இந்த சட்டத்தின் மீதான மதிப்பு, நீதிமன்றத்தின் மதிப்பு இருக்கு பாருங்க, அது வந்து நம்மளை தடுக்குது. ஒரு ஜனநாயக நாடு என்பதனால இங்கே வந்து தடுக்குது. அவனெல்லாம் எப்படி இந்த சமூகத்தில் வந்து அவனையெல்லாம் நடமாடப்படுவது, எப்படி அங்கீகரிப்பது? அதனால புதுச்சேரி மக்களுக்கு கொதித்தெளிஞ்சு எங்கள் கையில் ஒப்படைச்சங்க நாங்கள் பார்த்துக்கிறோம் என் பிள்ளைக்கு என்ன நடந்துச்சு அது அவனுக்கு நடக்கணுமோ அப்படின்னு. அது புதுச்சேரியுடைய அந்த ஆர்த்தி பாப்பாவுடைய அப்பா மட்டும் சொல்லலை, ஒட்டுமொத்தமான புதுச்சேரி மக்களும் சொன்னான். நமக்கு அவன் தெருவில் நடந்து போனோன்னா அவ்வளவு, ஆனால் அவனையும் மூடி மறைச்சி பாதுகாத்து காவல்துறை அவங்க பணியை செய்வாங்க. ஆனால் மக்கள் போராட வந்தால் மக்களை அடித்து நொறுக்குவாங்க. இப்போ மக்கள் போயிட்டு கடற்கரையில் போராட போனால் மக்கள் அடிக்கிறாங்க. மக்களை போராடக்கூட அனுமதிப்பது கிடையாது, மக்களுடைய உணர்வுகளை கூட வெளிப்படுத்துங்க அனுமதி கிடையாது. அப்படித்தான் இங்கே சட்டம் இருக்கிறது. அப்போது கடுமையான சட்டங்கள் வருகிற பொழுது தான் இது போல குற்றங்கள் குறையும். நமக்கு தெரிந்து எத்தனை எத்தனை பாலியல் வன்கொடுமைகள், அரியலூரில் நந்தினி, நாகர்கோயில், பொள்ளாச்சி, இப்போது ஹாசினி, எங்கள் அங்கே ஆர்த்தி, எத்தனை எத்தனையோ நமக்கு தெரிந்தே இந்த ஒரு 5 ஆண்டுகளுக்குள்ள ஒரு 100 கணக்கான சின்ன குழந்தைகள் பாலியல் வன்கொடுமைகளுக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க. நமக்கு தெரிஞ்சு செய்தியாக மாறியது. செய்தியாக மாறாமல் எத்தனை வழக்கில் பதிவாயிருக்கு தெரியுமா? ஒவ்வொரு காவல் நிலையத்திலையும் போக்சோ வழக்கு யார் பண்ணுறது? சொந்த பெரியப்பன், சொந்த சித்தப்பன், சொந்த மாமன், அதே போல் வந்து பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடியவன், தாத்தா, தன்னுடைய மகளுடைய வயது மகளை, தன்னுடைய மகளுடைய மகளுங்க, பேத்தியை வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தி விட்டு எத்தனை தாத்தைங்க ஜெயிலுக்குள்ள இருக்கான்னு தெரியுமா? கண்ணு முன்னாடி பார்த்தேன், திருச்சி ஜெயிலில் கண்ணுக்கு முன்னாடி பார்த்தேன் ஒருத்தனை தன் பேத்தியை பாலியல் வன்கொடுமை செய்துட்டு, அதாவது தன்னுடைய அந்த பிறப்புறுப்புக்குள்ள செலுத்த முடியலன்னு சொல்லி பிளேடை வச்சு கிழிச்சிருக்காங்க ஒருத்தன், ஒரு தாயொலி. அவனாம் என்ன பண்ணுறது, அவனாம் என்ன பண்ணுறது, அப்படியே அவனை பார்க்கும் போதே நமக்கு அடிக்கணும் போல இருந்துச்சு. அது ஜெயிலாக இருந்தது, வெளியே அடித்தாலும் திருப்பி நம்ம ஜெயிலுக்கு போனோம், அவனை அடிக்க முடியாது. அப்படி அவ்வளோ அவ்வளவு ஒரு மோசமான கொடுமைகள். ஒரு சொந்த மனைவியுடைய தங்கச்சி மகள், மனைவியினுடைய தங்கச்சி மகள் விடுமுறைக்கு வீட்டுக்கு வரா, ஒரு 8 வயது குழந்தை. இவன் நிற போதையில் போய் என்ன பண்ணுறான், மனைவியினுடைய தங்கச்சி மகள்னா இவனுக்கும் மகள் தானே, சித்தப்பான நம்பி வருது. அந்த மகளை, மனைவியினுடைய தங்கச்சி மகளை சித்தப்பா என்று வீட்டுக்கு வந்த மகளை பாலியல் வன்கொடுமை செஞ்சுருக்கான். ஆனால் ரிப்போர்ட் எழுதியமாக சொல்லியிருக்கான் எஃப்ஐஆரில், என் மனைவின்னு நினச்சி போயிட்டேன்றான். அட நாயே, 8 வயது குழந்தைக்கும் உன் மனைவிக்கும் உனக்கு வித்தியாசம் தெரியலையா? மனைவி நினச்சா அந்த குழந்தைகிட்ட போகிறேன்னு சொல்லி எஃப்ஐஆர்லேயும் சொல்லியிருக்கிறான், காவல்துறை ஒப்புதல் வாக்குமூலத்துலேயும். சிறையில் வச்சு கேட்கும்போது ஆமண்ணே அப்படிங்கிறான், மனைவி நினச்சி போயிட்டேன்னே அப்படிங்கிறான். இவனை போன்ற 1000 கணக்கான பேர் தமிழ்நாடு ஜெயிலில் இருக்கான்.
இந்த 2020 காலகட்டத்தில் லாக்டவுனில் மட்டும் அதிகமான போக்சோ வழக்குகள் வந்து இந்தியா முழுக்க பதிவு செய்யப்பட்டிருக்கு, தமிழ்நாட்டில் அதிகமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடந்து கொண்டிருக்கிறது. இதுக்கு என்ன தண்டனையை நம்ம கொடுக்க போகிறோம்? எனக்கு தூக்கமே வரல இந்த ஆர்த்தியுடைய வழக்குகளை படிக்கிற பொழுது, அது குறித்த காணொலிகளை பார்த்த பொழுது உண்மையிலே தூக்கமே வர மாட்டேங்குது. அதுவும் இன்றைக்கி காலையில் அந்த பிள்ளையை வந்து அடக்கம் செய்ய போகிற இடத்துல அவள் பயன்படுத்திய புத்தகங்கள், பொம்மை, ஓ அதெல்லாம் எப்படி அந்த அப்பா அம்மா ஜீரணிச்சுட்டு இருக்காங்க, எப்படி அதை பார்த்தாங்க? தமிழிசை சவுந்தரராஜனை வந்து கையை குலுக்கி கொண்டு அந்த 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 அம்மா அழுகிற அழுகையெல்லாம் தாங்க முடியல. ஆனால் இது குறித்து பாஜகவுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஏதாவது பேசியிருக்காரா அப்படின்னு நான் எட்டி பார்த்தேன். ஒரு வார்த்தை கூட பதிவு செய்யலை. தமிழ்நாடு முழுக்க போதைப்பொருள் பரவிவிட்டது என்று எச்சரிக்கிற அண்ணாமலை அவர்கள் இந்த பாண்டிச்சேரியுடைய படுகொலைக்கும் இந்த பாலியல் துன்புறுத்தலுக்கும் போதைப்பொருள் தான் காரணம், ஜார்க்கண்டில் நடந்ததுக்கும் போதைப்பொருள் தான் காரணம், இது குறித்து ஏதாவது பேசியிருக்காரா அப்படின்னா பேசலை. ஏன் பேச மறுக்கிறீங்க? என்ன என்ன பயம் உங்களை தடுக்குது? எது தடுக்குது? பாண்டிச்சேரியில் நடப்பதுனால, அங்கே ஆளுநர் அதிகாரத்தில் இருப்பதனால, தமிழிசையாக இருப்பதனால பேச மறுக்கிறீங்களா? எல்லாத்துக்கும் உடனே உடனே பத்து ஒரு ட்வீட்டை போடுற அண்ணாமலை இந்த ஆர்த்தி குறித்து ஒரு வார்த்தை கூட பதிவு செய்யலை. ஏன் தமிழ்நாடு பாஜக இது குறித்து ஏன் பேச மறுக்குது? ஜார்க்கண்டில் நடந்த அந்த பெண் குறித்து ஏன் பேச மறுக்குது? இந்தியா உங்கள் நாடு தானப்பா, ஒட்டுமொத்தமான இந்தியா முழுக்க நீங்கள் தானப்பா ஆள்றீங்க, நீங்கள் தானப்பா ஆளை துடிக்கிறீங்க, இந்தியா பாரத் மாத்தாக்கி ஜெயின்றீங்க, அகண்ட பாரதம் மண்ணாங்கட்டி பாரதம்ன்றீங்க, உங்கள் பாரதத்துக்குள்ள உங்கள் நிலத்துக்குள்ள பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்குற உங்கள் நிலத்துக்குள்ள பார்வதியும் லட்சுமியும் சீதா பிராட்டியும் வாழ்ந்த இந்த நிலத்துக்குள்ள ஸ்பெயினை சார்ந்த ஒரு பெண்ணுக்கும் கொடுமை நடந்திருக்கிறது, இப்பொழுது புதுச்சேரி ஆர்த்திக்கும் கொடுமை நடந்திருக்கிறது, அந்த பாரத மாதாவுடைய புதல்வர்கள் ஏன் ஒரு வார்த்தை கூட பேச மறுக்கிறீங்க? உங்க வாயில புண்ணு வந்துருச்சா இல்ல கட்டி வந்துருச்சா? பேச மாட்டாங்க. என்ன பேசினா மணிப்பூர் நம்ம கேள்வி கேட்போம். இதுக்கு குரல் கொடுக்கீங்களே, மணிப்பூருக்கு ஏன் குரல் கொடுக்குன்னு கேள்வி கேட்போம். இதை பற்றி பேசினால் பில்கிஸ் பானவை பத்தி பேசுவோம். இதை பத்தி பேசினால் ஹத்ராஸ்ல ஒரு பெண்ணை பாலியல் ரீதியாக வன்கொடுமை செய்துவிட்டு இரவோடு இரவாக அந்த பெற்றோருக்கு தெரியாமல் எரித்தார்களே, அதை பற்றி பேசுவோம். அப்ப இந்தியா முழுக்க பாலியல் வன்கொடுமை நடக்கிற பொழுது பாரதிய ஜனதா கட்சி வாயையும் இதையும் பொத்திட்டு உட்கார்ந்துருக்குது. காரணம், செய்கிறவன் ஒன்று பாரதிய ஜனதா கட்சியாக இருப்பான், இல்லை பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆதரவாளனாக இருப்பான், இல்லை அவனுக்கு தெரிஞ்சவனாக இருப்பான், இல்லை அவன் ஆளுநர் மாநிலமாக இருக்கும், இல்லை எம்எல்ஏ எம்பி அவனாளாக இருப்பான், இல்லை அவன் ஆளுநர் அவனாக இருப்பான். அப்போ பாலியல் வன்கொடுமைகளுக்கு இங்கே போதையே எதிர்க்கிற அண்ணாமலை அந்த போதையால் நடைபெறும் விளைவுகளை ஏன் எதிர்க்கிற மாட்டாரு? ஏன் பிஜேபி எதிர்க்க மாட்டேது? ஏன் மௌனம் கலையவே மௌனத்தோடு இருக்க வந்திருக்கீங்க? அப்புறம் நீங்க என்ன வந்து பாரத மாதாவின் புதல்வர்கள், என்ன இந்துத்துடைய காவலர்கள்? ஒரே தீர்வு தாங்க, பொலிட்டிக்கலாக இதுக்கு ஒரு ஒரே தீர்வு தான். பெண்களை கை வைத்தால் அவன் தலையை தூக்குவனான்னு சொல்லக்கூடிய தலைவன் வரணும். ஈழத்தில் தலைவர் பிரபாகரன் இங்கே பல பேர் விமர்சிக்கிறாங்க, ஆனால் அங்கே ஒரு சட்டம் இருந்தது, பெண்கள் மீது கை வைத்தால் அவனுக்கு மரண தண்டனை கொடுப்பேன் என்கிற ஒரு தலைவர் அங்கே இருந்தார், தூக்குனார். தன் கண்ணு முன்னாடி தன்னுடைய நிலத்தில் அப்படி ஒரு கொடுமை நடந்துச்சு அப்படின்னா அது யாராக இருந்தாலும் சரி தூக்குடா அவனை, ஒரே வாரம் தூக்கி மரண தண்டனை அப்படி கொடுத்தாரு. அப்படிப்பட்ட தலைவன்கள் இருக்காங்களா? ஐயோ சட்டம், ஐயோ மனித உரிமை ஆணையம், ஐயோ பதவி போயிடும், ஐயோ ஆட்சி கலைஞ்சிரும், எதிர்கட்சி வச்சு இதை வச்சு லாபி பண்ணிடும் அப்படிங்கிற ஆட்கள் தான் இருக்காங்க. அப்படி ஒரு கடுமையான சட்டமும் தண்டனையும் வந்தால் மட்டும்தான் ஆர்த்திகள் பாதுகாக்கப்படுவார்கள், ஸ்பெயினை சார்ந்த ஃபெர்னண்டா போன்ற பெண்கள் இங்கே பாதுகாப்பாக வாழ முடியும், வர முடியும். அதுவரை இந்த துயரம் தொடரத்தான் செய்யும். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ வழி.